தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீட் மற்றும் JEE மெயின் இதனுடைய அட்மிட் கார்டு டீட்டெயில் ப்ளஸ் எக்ஸாம் டீட்டெயில், இது ரெண்டுமே வந்து NTA சார்பாக இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீட் மற்றும் JEE இதனுடைய நுழைவுத் தேர்வுக்கான திருத்தப்பட்ட தேதிகளை அறிவித்த பின்னர், என்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் அட்மிஷனுக்கான ஹால் டிக்கெட் என்று சொல்லப்படும் அட்மிட் கார்டு வந்து வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்திய அறிவிப்பில் அந்தந்த தேர்வுகளுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே அட்மிட் கார்டானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்டிங் பாடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. NTA வந்து July 26 அன்று நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இது வந்து மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. நீட் அட்மிட் கார்டை பொறுத்தவரை July 11 அல்லது July 2 வாரத்தில் வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் JEE மெயினை பொறுத்தவரை July 18 23 வரை 2 ஷிஃப்ட் முறையில் வந்து தேர்வானது நடைபெறும். காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஒரு தேர்வும், அதேபோல் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை தேர்வும் நடைபெறும். இதனுடைய அட்மிட் கார்டை பொறுத்தவரை ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் எக்ஸாம் சென்டர் சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே ஏற்கனவே வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கடைசியாக நீங்கள் எதை திருத்திருக்கீங்களோ அதுதான் வந்து இறுதியாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீட்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் 6000 தேர்வு மையங்கள் நடைபெறுகிறது. இந்த 16 லட்சம் மாணவர்கள் வந்து இதில் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. 2 தேர்வுகளுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. JEE அட்வான்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா August 23 தேர்வானது திட்டமிடப்பட்டிருக்கு. JEE மெயினில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து JEE அட்வான்ஸுக்கு அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு NTA வந்து ஒரு ரிவ்யூவெலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, நீட்டோடைய அட்மிட் கார்டு வந்து July 11 அல்லது July 2 வாரத்தில் வெளியிடப்படும். JEE மெயின் அட்மிட் கார்டை பொறுத்தவரை July 1 முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது முக்கியமான நியூஸாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.